எல்லாருக்கும் அருணாராஜா சடுக்கலையின் வணக்கம். இன்னைக்கு கர்மா அதை பற்றி பார்க்கலாம். கர்மா அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க இதை போடுங்கன்னு சொல்லி, அதனால் இதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதாவது கர்மா அப்படிங்கிறது வந்து செயல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படி என்னென்னா, அதாவது உங்களோட பிறப்பு வந்து இப்போ தான் நீங்கள் டக்குன்னு இந்த இதுக்குள்ளே, இந்த மனித பிறப்புக்குள்ளே வரல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் எத்தனையோ நூற்றுக்கணக்கான நீங்கள் மனித பிறப்பில் இருந்திருப்பீங்க. அது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் கழிக்கக்கூடிய செயல்களில், நீங்கள் அன்றாடம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த செயல்கள், அதுதான் கர்மா அப்படிங்கிறது. அது எப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபேமிலியிலே பார்த்துருப்பீங்க, உங்களோட சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, நீ உன்னோட தாத்தா மாதிரியே இருக்க, நீ உன் பாட்டன் மாதிரியே இருக்க, நீ உன்னோட அம்மாயி மாதிரி இருக்க, நீ உன்னோட ஆத்தா மாதிரி இருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது என்னென்னா, நம்மளோட ஜென்ரேஷன் தாண்டி இருந்த அந்த பதிவுகள் நம்மளோட தாய் வயிற்றில் பதியும் பொழுது அந்த பதிவுகளோடு வர்றது, அதுக்கு பேர் தான் கர்மா அப்படிங்கிறது. இது நீங்கள் சயின்ஸ் ரீதியாக பார்த்தாலுமே நீங்கள் டிஎன்ஏ அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம். இதுதான் இது நம்மளோட வாழ்வியலுமே, இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது, இயற்கைங்கிறது, இதெல்லாம் இந்த சயின்ஸோடு சம்மந்தப்பட்டு வருது. அப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது நம்மளோட ஜீனில் தொன்று தொட்டு எத்தனையோ நம்மளோட, அதாவது மூதாதையர்களோட ஒரு ஒரு எண்ணங்களை கொண்டது அப்படிங்கிறது தான். அந்த மூதாதையர்களோட எச்சமிச்சங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கர்மா அப்படிங்கிறது. அப்போ இந்த கர்மாங்கிறது வந்து நான் எப்படி கண்டுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்னா, கர்மா அப்படிங்கிறது செயல், உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பிறந்த உடனே நீங்கள் பார்த்து சிரிக்கும் பொழுது உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாய் தகப்பன் அவங்க எந்த அதிர்வில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4-5 வயது ஆகும் பொழுதே உங்களுக்கு தெரியும் உங்களோட அம்மா அப்பாவை பற்றி. அம்மா வேலைக்கு போகிறாங்க, அப்பா வேலைக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் உணர்றீங்க பார்த்தீங்களா. அப்பயே உங்களுக்கு அந்த கர்மா, அந்த முன்னாடி வந்து நிற்கிறது, நம்மளோட அம்மா அப்பா இவங்க, நமக்கு மேலே ஒரு பிரதர் இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதோ. நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கான டீச்சர் முன்னாடி வந்து உங்களுக்கான மிஸ்ஸு உங்களுக்கு எப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணுறாங்க, உங்களோட கிளாஸ்மேட் எப்படி இருக்காங்க. நீங்கள் வளர்ந்து வரும்போது ஒவ்வொரு தருணத்திலையும் வந்து நிற்கக்கூடிய விஷயம் கர்மா. அப்போ இந்த கர்மா, அதனால தான் இந்த கர்மாக்களை தாங்கி வர்றதுன்னு சொல்கிறது. அதை தான் பிராரப்தம் அப்படின்னு சொல்கிறது, சஞ்சிதம் அப்படின்னு சொல்கிறது, ஆகாமியம் அப்படின்னு சொல்கிறது. மூன்று விதமாக இது பண்ணுறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மூட்டை, அதாவது இத்தனை ஜென்மாந்திரமாக கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த கர்மா மூட்டை வந்து, அது எத்தனை ஜென்மங்களில் நீங்கள் நன்மையும் தீமையும் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது, நீங்கள் இதில் இப்போ வந்து என்ன மாதிரியாக உங்களோட அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ண போகிறீங்க, அதை எப்படி செயல்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நவ் ஸ்டில்ல இருக்கக்கூடிய ஜென்மா. அடுத்தது நீங்கள் போகக்கூடியது, அடுத்த ஜென்மாவுக்கு போகக்கூடியது, உங்களோட இந்த மூட்டையில் இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இப்போ நீங்கள் எப்படி வாழ்ந்து முடிச்சிருக்கீங்க, இதனுடைய மிச்சங்களை அப்படியே நம்ம அடுத்த ஜென்மாவுக்கு கொண்டுட்டு போகிறது. இதுதான் சிம்பிளாக கர்மா அப்படிங்கிறது. இதில் கெட்ட கர்மாவும் நல்ல கர்மாவும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஜோதிடர்கிட்ட போகவே தேவையில்லை. இப்போ காலையில் தூங்கி எழுந்த உடனேயே நீங்கள் நல்ல விதமாக தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. இப்போ கிச்சனில் போய் நல்லபடியாக ஒரு சமையல் பண்ணி இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் பாருங்கள், அந்த பாத்ரூம்லேருந்து மூஞ்சி முகம் கழுவிட்டு வாசல் தெளிச்சுட்டு பண்ணிவிட்டு அந்த காய் கட் பண்ணும் போதே லைட்டாக அப்படி கொஞ்சம் கீறிக்கிறோம். இல்லைன்னா நம்மளோட குழந்தை வந்து அந்த டயத்துக்கு ஏதாவது ஒன்று நம்மளை சொல்லி ஒரு துன்பப்படுத்திடுறான் அப்படின்னாவே அங்கே வந்து அப்போ அந்த கெட்ட கர்மா மிதந்து மேலே நிற்குது. அப்போ அது மாதிரியான அது வந்து முன்னாடி வந்து நிற்குது. அதாவது நம்ம காய் நறுக்கும் பொழுது அந்த கொஞ்சம் லைட்டாக அப்படி கீறிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த முன்ஜென்ம அந்த பதிவுகளோட அந்த மிச்சங்கள், அது வந்து இப்போ இப்படி வந்து நிற்குது. இது நடக்கிறதுக்கு வந்து நாம் எதுவுமே பண்ணல, அது இயற்கையாக நடக்குது. அது கட் பண்ணும்போது எவ்வளோ விழிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக அப்படி அப்படி வந்துடுது.
அப்ப அது அது என்ன, அது முன்னாடி வந்து நிற்கக்கூடியது, இது என்ன மாதிரி பண்ணணும், இப்போ முக்கியம் என்ன, இதை கொஞ்சம் வாட்டரில் காமிப்போம், ஒரு பேண்டைடு போடுவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்ன நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க இந்த வெட்டுப்பட்டதுக்கு அப்படிங்கிறது தான். இது கர்மா, வந்து நிற்கிறது கர்மா. அதுக்கு நீங்கள் என்ன இப்போ வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்கிறது தான் அதுக்கு நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கறது. அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே, உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் சண்டை வருதுன்னா அது உங்களோட கர்மா படி அது அது மாதிரியே முன்னாடி வந்து நிற்கிது. அப்போ இதில் வந்து நான் சொல்கிறது சரி, நீ சொல்கிறது சரியில்லை அப்படிங்கிறது இல்லை. இந்த டயத்தில் நீங்கள் எப்படி அதிலிருந்து சரி பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட துணைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட லைஃப்பில் வந்து துணைங்கிறது, நம்மளோட ஸ்பௌஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நாம் சரியாக பண்ணுறதுக்கு என்ன மாதிரியே நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? அவர் மேலே பழி போடுறீங்களா, இல்லை இதை சரி சரின்னு கொண்டுட்டு போகிறீங்களா, இல்லை கொஞ்சம் ஆற விடுறீங்களா? இந்த மூணு விஷயத்தில் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, சரி சரின்னு போகும்போது பழைய கர்மாக்களும் கரையும், புதுசாகவும் நீங்கள் ஜென்மாவுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. இல்லை நான் உனக்கும் ஒரு நேரம் வரும், நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்பௌஸை வந்து நினச்சி அந்த இடத்துல நீங்கள் கம்மி பண்ணிட்டு அதை ஒரு வக்ரத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்மா இப்போ வந்து அது தீர்றதுக்காக வந்தது. அதை நம்ம இப்போ தீர்க்க விரும்பலை. அப்போ இதுலேயும் நம்ம இப்பையும் தீர்க்க விரும்பலை, பழி வாங்கணும், உனக்கு ஒரு நேரம் வரும்போது வச்சுக்கிறேங்கும் பொழுதும் நம்ம அடுத்த கர்மாவுக்கும் அந்த மூட்டையை இன்னுமே அதை இது பண்ணி சுமந்துட்டு போகிறோம். இதுதான் நல்ல கர்மா கெட்ட கர்மாங்கிறது. உங்களுக்கு இதுவரையிலும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்ல கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, பெண்களாக இருக்கிறதால நம்ம அதையே எடுத்துக்குவோம், அதுதானே நம்மளுக்கு நமக்கானதை பேசும்போது நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு ஜுவல்லரி, ஒரு ஜுவல் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு நம்ம ஸ்பௌஸ், ஒரு ஸ்டெட்டு வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்லும் பொழுது 1.5 பவுன்ங்கிறாரு, 4 கிராமில் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல போகும் பொழுது அங்கே போனோன்னு அவர் இங்கேருந்து சொல்லும்போது சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். ஆனால் அங்கே போனோன்னு அவர் 2 ஸ்டெட்டு வாங்கிக்கேங்கிறாரு, இல்லை ஒரு ரிங்கும் ஒரு ஸ்டெட்டும் வாங்கிக்கேங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த நல்ல கர்மா நிற்கிது. சொன்னது ஒன்று, அங்கே வந்து நமக்காக நிற்கிறது ஒன்று. அந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரி உங்களோட கர்மாவை வந்து நீங்கள் லீட் பண்ணிக்கிறீங்கிறது தான். இதில் ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இது ரெண்டையுமே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு நம்மளோட குடும்பத்துக்கு கூட தேவையான பொழுது அது தேவைப்படும். இப்போ அதை நம்ம வாங்கி வச்சுக்கிறோம், அவருக்கே கொஞ்சம் பணப்பற்றாக்குறை வரும்போது நம்ம இதை எடுத்து நம்ம கொடுப்போம், அதை சரி பண்ணிக்குவோம். இது மாதிரி இப்போ இதே மாதிரியே வந்து அவர் சொல்கிறது நம்மக்கிட்ட வந்து அவரோட பிரதருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அவர், நம்மளும் ஓகேன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல போனோன்னு அவர் பிரதரை பார்க்கும் பொழுது அவர் 2000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டு பண்ண முடியாத கர்மா தான் அங்கே வந்து நிற்கிது. இவர் சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று. இப்போ நீங்கள் அது என்ன மாதிரி அதை வந்து ரியாக்ஷன் பண்ணணுங்கிறதுல தான் உங்களோட கர்மாக்கள் இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றுமே அப்படி போகிறது. முன்னாடி வந்து நிற்கிறது உங்களோட முன்ஜென்ம கர்மா, அதை நீங்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணி கொண்டுட்டு போகிறீங்கிறது தான் பழையதை கழிக்கிறது, புதியதை வந்து நம்ம நல்லா நடத்திக்கிறது, அதை மேம்படுத்தி அடுத்த கர்மாவுக்கு அடுத்த ஜென்மாவுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறது. அவ்வளோதான், அதை 3-in-1 அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ரிதத்தில் தான் நம்ம கொண்டுட்டு போகணும் இந்த கர்மாவை. இப்போ இந்த கர்மாவை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக பேசணும். கர்மா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து அது தப்பானது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அதாவது கெட்டது அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது, கர்மாங்கிறது செயல். அது முன்னாடி வந்து எப்படி உங்களுக்கான செயல்படுத்துறதுக்கான விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்குது, அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். அதான் அஸ்ட்ராலஜியில் கூட சொல்லுவோம், அதாவது லக்னங்கிறது உயிர் மாதிரியும் உங்களோட நட்சத்திரம்ங்கிறது வந்து அதை எப்படி அந்த உயிர் போன்ற அந்த விஷயங்களை எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நட்சத்திரம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. அது நீங்கள் இயற்கைன்னு கூட வச்சுக்கலாம். இந்த கர்ம பதிவுகளை நீங்கள் அஸ்ட்ராலஜி பிடிக்காதவங்களாக இருந்தால், இயற்கை அதாவது என்ன விதைச்சியோ அது உனக்கு வரும்ப்பா. முன்னாடி முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நீங்கள் வினையை விதைச்சா வினையே வருது, இல்லை திணையை விதைச்சிங்கன்னா திணையே வருது அப்படிங்கிற ஈஸியான கான்செப்ட் தான். கர்மா பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசணும், இன்னொரு பதிவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.